ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்டி டைம் ஃப்ரேம் வியூ வெப் சேனல். இன்னைக்கு யார் யாரெல்லாம் வந்து எக்ஸ்பைரியை வந்து என்ஜாய் பண்ணீங்க? நிஃப்டியோடைய எக்ஸ்பைரியை ஹோப் நேற்றும் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இன்றைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் பவர் ஆஃப் மல்டி டைம் ஃப்ரேம் வியூ வெப்புங்க. வாங்க இப்போ சார்ட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். கொஞ்சம் கோல்டு, அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம பார்க்குறது 14th டிசம்பரு, 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமு, பேங்க் நிஃப்டி ஸ்பாட்டோடைய சார்ட்டுங்க. இன்றைக்கி பாருங்கள், நம்ம வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், என்னது விவேப் வந்து எமர்ஜிங் ஆகுது அப்படின்ட்டு. அந்த வீடியோவை மட்டும் ஜஸ்ட்டு காமிச்சிடுறேன் பாருங்கள். எங்கே அந்த சேனலு? யா, இந்த சேனல், இந்த வீடியோவில் பாருங்கள், நிஃப்டி பேங்க் நிஃப்டி விவேப் எமர்ஜிங்குன்னு போட்டேனா. ஸோ இந்த விவேப் எமர்ஜிங்னா என்னதுன்ட்டு நிறைய பேர் டவுட்டில் கேட்டிருந்தாங்க. இந்த விவேப் எமர்ஜிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, ரெஃபரன்ஸு எல்லாமே மேலே போயிட்டே இருக்கும். அந்த நேரத்தில் உங்களால் வந்து ட்ரேட் பண்ணுறது கஷ்டம், ஏன்னா எந்த நேரத்தில் எப்போ கீழே விழுன்ட்டு தெரியாது. ஸோ அந்த நேரத்தில் மேபி ஒரு 150 பாயிண்ட் அப் ஆகிட்டு அங்கேயே இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? ஸோ அந்த நேரத்தில் ஆப்ஷன் பையிங்லாம் பண்ணிங்கன்னா கரெக்டாக வராது, ப்ரீமியம் டிகே தான் ஆகும், ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து. ஸோ பேலன்ஸாக போயிருக்கிற மார்க்கெட் வந்து ஒரு இடத்துல எங்கேயாவது இம்பேலன்ஸ் வரணும். ஸோ அந்த இம்பேலன்ஸ் தான் இது. இது வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலையும் ஆர்டர் ஃப்ளோலையும் யூஸ் பண்ணுறது, பட் நம்ம இன்டர்ப்ரிட்டேஷனுக்கு நம்மளும் யூஸ் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டதுன்னா. ஸோ இதுதான் வந்து அந்த விவேப் எமர்ஜிங்கன்றது. அதுக்கு முன்னாடி உள்ள சார்ட்லாம் எடுத்து பாருங்கள், ரெஃபரன்ஸ் ஒன்றே இருக்காது. வாங்க இப்போ சார்ட்டுக்குள்ளே போயிடலாம். பாருங்கள், நமக்கு நேத்தே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து சம மூமெண்ட்டு ஒன்ஸ் வந்து ரெஃபரன்ஸ் ஒனை கட் பண்ண பிறகு, ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி கேப் அப்பு. இன்றைக்கி எனக்கு ஒரு விஷயம் கமெண்டில் எல்லாரும் சொல்லுங்கள், இன்றைக்கி கேப் அப்பில் யார் யாரெல்லாம் வந்து கான்ஃபிடென்ட்டாக ட்ரேட் பண்ணுது கேப் அப்லேயே, அதாவது ஓப்பனிங்லேயே? ஏன்னா இதில் வந்து ஒரு சீக்ரெட் ஒன்று இருக்குது. ஏன்னா ப்ரைஸ் ஓப்பன் ஆனது பாருங்கள், நம்மளுடைய ப்ரீவியஸ் 4 டே விவேப்பை கிராஸ் பண்ணி தான் ப்ரைஸ் வந்து ஓப்பன் ஆகிருக்கு, ஓகேங்களா? ஸோ அப்போது என்ன அர்த்தம்னா, யார் யாரெல்லாம் ஓவர் நைட்டில் இருந்தாங்களோ இந்த வாரத்துடைய பொசிஷனு, ப்ளஸ் இந்த மிட் மந்த் வருது, மேபி அந்த மிட் மந்தில் வந்து நெக்ஸ்ட் வீக்கோட பொசிஷனு, இதெல்லாம் யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்கெல்லாம் கவர் பண்ணி ஆகணும், ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ப்ரீத்திங் டைம் இருக்கும். பட் அந்த ஃபஸ்ட்டு கேண்டில் இருக்குல்ல, அந்த ஃபஸ்ட்டு கேண்டில்லையே இதை வந்து என்னடா அது, நம்மளே வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் ட்ரேட் பண்ணாதான் போட்டுட்டு இப்போ நம்மளே இப்படி சொல்கிறோமே அப்படின்னு நினைக்காதீங்க. இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் த அந்த கன்ஃப்ளூயன்ஷியல் ஜோனு, டேட்டா ப்ளஸ் எங்கே வந்து ஓப்பனிங், இதுதான், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஃபஸ்ட்டு கேண்டில்லேருந்தே வரும். இதே தான் பாருங்கள் நிஃப்டிலையும் நடந்திருக்கு. நிஃப்டிலையும் பாருங்கள், நிஃப்டியில் எக்ஸ்பைரி மூவு, ஸோ அதனால் கொஞ்சம் இதாக இருக்கும், ரொம்ப விகரஸாக இருக்கும். அதுலேயும் பாருங்கள், இதுதான் ப்ரீவியஸ் டே, D-1, D-2, D-3, D-4. ப்ரைஸ் இங்கே ஓப்பன் ஆன உடனே நமக்கு கன்ஃபார்ம் பண்ணிடணும், ஓகே இன்றைக்கி வந்து ஏதோ மேஜராக நடக்க போகுது அப்படின்ட்டு. அந்த ஃபஸ்ட்டு கேண்டிலில் நீங்கள் எப்படின்னு நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். நிஃப்டியோ இல்லை பேங்க் நிஃப்டியோ நீங்கள் எதை ட்ரேட் பண்ண போகிறீங்களோ ப்ரீ மார்க்கெட்டில் தெரிஞ்சிடும் கேப் அப்புன்றது. ஸோ அந்த கேப் அப்லேருந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் தள்ளி சிஇயும் பிஇயும் மட்டும் தனியாக மானிட்டர் பண்ணுங்கள். எதில் வந்து ப்ரைஸ் மூமெண்ட் வந்து கீழே இறங்கிட்டு ஏறணும், கீழே இறங்கிட்டு ஏறணும் அந்த மாதிரி இருந்ததுன்னா என்ன அர்த்தம்னா, ஓவர் நைட்டில் இருக்கிற பொசிஷன்லாம் வந்து கவர் பண்ணே இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த ப்ரைஸோடைய வெலாசிட்டி இருக்குல்ல, அந்த வெலாசிட்டியில் நீங்கள் ட்ரேட் பண்ணணும், அவ்வளோதான். ரொம்பலாம் எதிர்பார்க்கக்கூடாது ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில், ஜஸ்ட் ஒரு 30-40 பாயிண்ட் போச்சா வந்துடணும், அவ்வளோதான் அதோட. அதுக்கப்புறம் எப்போல்லாம் வந்து ரிட்ரேஸ்மெண்ட் வருது, ப்ளஸ் எப்போல்லாம் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன், புல்லிஷ் ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபார்ம் ஆகுது, ப்ளஸ் கேண்டில் ஸ்டிக், இது எப்போல்லாம் வந்து கரெக்டாக அமையுது, இது எல்லாமே நீங்கள் பார்த்து ட்ரேட் பண்ணணும்,
ஓகேங்களா? இதுதான் இன்னைக்கு மார்க்கெட்ல நடந்தது. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டியா வெயிட் பண்ணியா இருக்கோம், கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டியா. ஆனால் இப்போ பாருங்க, இந்த மேட்டர்லாம் தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஐயோ ஆல்ரெடியே வந்து கேப் அப் ஆயிடுச்சு, இனி நம்ம ட்ரேட் பண்ணலாமா வேணாவா, மேபி கேப் அப் பண்ணிட்டு அங்கேருந்து மேலே போனால் என்ன பண்ணுறது, இல்லை அங்கேருந்து ஒரே அடி அடிச்சிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு ட்ரேடே நீங்கள் நிறைய பேர் எடுக்கவே மாட்டாங்க. பட் நாம அட்லீஸ்ட் கான்ஃபிடென்ட்டாக ட்ரேட் எடுக்கலாம். ஸோ இதுதான் இதில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். அது ஒன்று. அப்புறம் எல்லாரும் வந்து இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து மார்க்கெட்டில் நடந்தது. ப்ளஸ் என்னுடைய டெலகிராமு லிங்க் வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. இந்த டெலகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, யூடியூப் ஹேண்டில்லையே இருக்குங்க. அந்த யூடியூப் ஹேண்டில்லையே போய் பார்த்தீங்கன்னா அந்த டெலகிராம் லிங்கில் ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரீங்க, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இந்த டெலகிராமில் இன்றைக்கி நான் வந்து ஒன்று போட்டேன், நிறைய போட்டேன். இந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் வந்து உங்களை கவர்ச்சிகரமாக இழுக்கிறதுக்காக போடலைங்க. உங்களுக்கு என்ன சொல்கிறேனோ நானும் அதை தான் பண்ணுறேன்றதுக்காக தான் போட்டது, வேறு மற்றபடி எதுவும் இல்லை. இன்னும் கொஞ்ச நாள் அதெல்லாம் நான் போட மாட்டேங்க, இந்த பிஎன்எல் ஸ்டேட்மெண்ட்டு அதெல்லாம் எதுவும் வராது. ஓகே, இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். 156 ஒரு மெசேஜ் ஒன்று போட்டேன், ஐ திங்க் எக்ஸ்பைரி ஃபினிஷ்ட் மொமெண்டம் டவுன்ட்டு. அதுலேருந்து பாருங்க ப்ரைஸ் வந்து மேலே போகவே இல்லை. ஓகேங்களா? இது மேலே போனால் எடுக்கிறதுக்காக ஒரே ஒரு சார்ட் ஒன்று போட்டேன் பேங்க் நிஃப்டியில், அது ஆனால் அந்த ப்ரைஸுக்கு வரவே இல்லை. ஸோ ட்ரேட் வந்து ஆக்டிவாகவே ஆகலை. ஸோ இதுதான் எப்போவுமே அந்த பை அபவ் உடைய லாஜிக்கு. நமக்கு வந்து ஆஸ் ஏ ஆப்ஷன் பையர் உங்களுக்கு வந்து மொமெண்டம் வேணும். ஸோ அந்த மொமெண்டத்தை தான் நீங்கள் கேப்சர் பண்ணணும். ஸோ எல்லா நேரமும் சப்போர்ட்டில் எடுத்தோம்னா வின் பண்ணுறது லாஜிக்கே கிடையாதுங்க. அது வந்து எதுக்குன்னா ஆப்ஷன் செல்லர் இருக்கும்னா கரெக்டாக இருக்கலாம். சப்போர்ட்டில் எடுத்துகிட்டு அங்கேருந்து ப்ரைஸ் வந்து மேலேயும் போல கீழே வரல, அதே இடத்துல தானே அவங்க ஆப்ஷன் டீக்கே கிடைக்கும். பட் நமக்கு அது பிரச்சனை. ஸோ வெலாசிட்டி, அந்த வெலாசிட்டியை தான் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறீங்க. நம்மளால் அந்த வெலாசிட்டியை கிரியேட் பண்ண முடியாது, வர வெலாசிட்டியை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். தட்ஸ் இட். இந்த லிங்க்கு சேனல் பேர் மல்டி டைம் ஃப்ரேம் விவேப் அனாலிசிஸ். இதோடைய லிங்க்கு யூடியூப் ஹேண்டில்லையே இருக்குது. நீங்கள் அந்த யூடியூப் ஹேண்டில்லையே கூட போய் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக உங்களை இங்கே ரூட் பண்ணோம், நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரோ நீங்கள் டிப்ஸ் தரீங்களா, எவ்வளோ காசு தரணும் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்காக நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேங்க, எங்கள் இந்த சேனல் மேலே பேனர்லேயே இருக்குங்க, நோ நாய்ஸ் கோர்ஸ் செல் கிடையாது, எதுவுமே பெய்டுன்றது கிடையாது, ஒன்லி பியூர் வேல்யூன்னு சொல்லி தான் இந்த சேனல் ஆரம்பித்ததோட ரீசன் ஏங்க, மல்டி டைம் ஃப்ரேம் விவேப் அனாலிசிஸ்ன்ட்டு. ஸோ எப்போவுமே இதில் வந்து அந்த பெய்டுன்றது இதில் வராதுங்க, பி ஷுவர். ஓகே, அது ஒன்று. நம்ம சேனலுக்கு புதுசாக அந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்காக ஜஸ்ட் ஒரு நிமிஷம் அவங்களுக்காக, நம்ம சேனல் இந்த வீடியோவை மட்டும் புதுசாக பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு புரியாதுங்க. இன்னொன்று, பார்த்தவங்களுக்கே நிறைய கண்டிஷன் வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கும் இது. ஏன்னா இது வந்து டேட்டா இன்டர்ப்ரிட்டேஷன் தான் இதில் வந்து ஸ்கில்லு. நீங்கள் அந்த வர டேட்டாவை எப்படி இன்டர்ப்ரிட்டேஷன் பண்ணுறீங்கன்றது தான் மேட்ரு. ஃபாஸ்டாக இதில் பேசிக்ஸ் மஸ்ட் சீன்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், இந்த வீடியோ எல்லாத்தையும் பார்த்துருங்க. ஓகேங்களா? அப்போ தான் இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் ரீட்டெய்லர் அவேர்னஸ்னு ஒன்று இருக்கும், அதையும் ஃபுல்லாக பார்த்துருங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். மீதி இந்த மல்டி டைம் ஃப்ரேம் விவேப் அனாலிசிஸ்னு தனியாக ஒன்று இருக்கும், அதுதான் வந்து இதில் இருக்கிற எல்லா வீடியோஸோடைய லிங்க்கும் அதில் இருக்கும். அதுக்கப்புறமா டெய்லி வீடியோ ஒவ்வொன்றத்தையும் பாருங்கள், அதில் ஒவ்வொன்றத்துலையும் அன்றைக்கி மார்க்கெட் மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பேசியிருப்போம். ஸோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அதுக்கடுத்து ப்ரீமியம் வெர்சஸ் இது ஸ்பாட்டு வெர்சஸ் ஃபியூச்சர், அதோடைய வந்து டிஸ்கவுண்ட்டு ப்ரீமியம் வந்து நேற்று டிஸ்கஸ் பண்ணோம். ஓப்போ அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வேற என்ன, ஒரே நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம். சப்போஸ் வந்து ரெஃபரன்ஸே இல்லாமல் இம்பேலன்ஸ்லேருந்து மார்க்கெட் வந்து நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் இம்பேலன்ஸ் போச்சுன்னா எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம். பட் ஆனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும், நீங்கள் அந்த சிஇபிஇ சார்ட்டை பார்த்து பண்ணணும். அதுக்கப்புறம் நான் 156 போட்டேன்ல, அந்த மொமெண்டம் வந்து டவுனுன்ட்டு, அந்த மொமெண்டம் எப்படி டவுனுன்றதை நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லிடுறேன். எக்ஸ்பைரியில் மட்டும் என்றைக்குமே பேங்க் நிஃப்டியோ இல்லை நிஃப்டியோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து ஒரு 2 மணிக்கு பார்த்தீங்கன்னு வச்சிங்கண்ணா, ஒரு மேக்ஸிமம் ஐலேருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 2-3 கேண்டில் இந்த மாதிரி அடுத்தடுத்து கீழே விழுந்து வால்யூமும் வந்து இந்த அளவுக்கு பெரிய வால்யூமாக இருந்ததுன்னு வச்சுங்க அந்த இடம். அதுக்கப்புறம் அந்த ஐயை ஒரு 60-70% ஆஃப் த டைம், அதாவது 10ல் 6 முறை இல்லை 7 முறை அந்த ஐயை வந்து கிராஸ் பண்ணாதுங்க. சும்மா ப்ரீமியம் டிகேக்காக போட்டு வாழ்த்திட்டு தான் இருப்பாங்க மார்க்கெட்டில், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்தது இன்னொன்று, நீங்கள் ஒன்று மட்டும் பார்க்காதுங்க, நிறைய ஃபேக்டரை பார்க்கணும்.
பேங்க் நிப்டியும் அந்த நேரத்தில் எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு பார்க்கணும். பேங்க் நிப்டி அந்த நேரத்தில் வந்து ப்ரீவியஸ் ஹை இதுதான் சப்ளை ஜோனு, அந்த சப்ளை ஜோனை ரீச் ஆயிடுச்சான்னு பார்க்கணும். பேங்க் நிப்டியும் பாருங்கள் ரீச் ஆகலை. நான் அதனால் கொஞ்ச நேரம் மானிட்டர் பண்ணிட்டு தான் போட்டேன். ஸோ இந்த இந்த இன்ஃபர்மேஷனை மொமெண்டம் டவுனை யாரும் ட்ரேட் பண்ணாதீங்கன்றது அர்த்தம். ஸோ அந்த நேரத்தில் ஆப்ஷன் பையருக்கு வந்து வேலை கிடையாதுங்க. ஓகே, இது ஒன்று. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நிமிஷம் பண்ணிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் நேற்று வந்து ஒன்று கேட்டிருந்தேன். இப்போ என்னென்னா, உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நிஃப்டி வந்து கிராஷ் ஆனதை வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறது எப்படி முன்னாடியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டோம். இப்போ அதே மாதிரியே கிராஷ் ஆன நிஃப்டி வந்து கரெக்டாக எந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு ஆர்வம் இருக்குதுன்னா அந்த வீடியோவில் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஸோ இந்த வீக்கெண்டில் அந்த வீடியோவை போடலாமான்ட்டு நான் ட்ரை பண்ணுறேங்க. அது உங்களுக்கு வந்து ஒரு பெரிய நல்ல ஐ ஓப்பனராக இருக்கும் அந்த வீடியோவும் போட்டா. ஏன்னா இப்போ வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறது எப்படின்னு போட்டாச்சு, ப்ரிடிக்ட் பண்ணி எப்போ மேலே போகுதுன்னு பார்த்தாச்சு, திரும்ப வந்து எப்போ வந்து ரேலி ஸ்டார்ட் ஆகுன்றதும் பார்த்தாச்சு. பட் ஆனால் எவ்வளோ தூரம் கீழே போய் நிற்குது அது, அது வேணும் இல்லை இப்போ அடுத்தது. ஸோ அதை எப்படி வந்து ஸ்னைப்பர் ஷாட் என்ட்ரியாக வந்து எப்படி வந்து பார்க்குறது, அதுவும் வந்து அனலைஸ் பண்ணலாமான்னு பார்க்குறோம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள். ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வேல்யூவாக இருக்கும்னு நினைக்கிறேன், ரேதர் தன் என்டர்டெயின்மெண்ட்டாக இல்லாமல். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா தான் இன்னும் இந்த மாதிரி நல்ல நிறைய யூஸருக்கு வந்து அது வந்து போய் சேரும். ஸோ அதனால தான் உங்களை வந்து லைக் பண்ண சொல்கிறது. கமெண்ட் பண்ணுறதும் எதுக்குன்னா, அந்த டெஸ்டிமோனின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. 1008 சேனலில் அட்லீஸ்ட் இதுவும் வந்து 1009 போயிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதா இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களால் அடுத்து வர எந்த வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருப்பீங்க. நம்ம வந்து ஒரு ப்ரொஃபஷனல் யூடியூபர் கிடையாதுங்க, அதனால் அப்படி பேச முடியாது. ஸோ அதனால தான் நிறைய இடத்துல வந்து வந்து அந்த வேர்டெல்லாம் வரும், நிறைய ஒரு மாதிரி எடிட்டிங்கு அதெல்லாம் கிடையாது, ரா ஃபுட்டேஜ் இது. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஹோப் உங்கள் வீடியோவில் அந்த கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் அந்த நிஃப்டியுடைய சப்போர்ட் எங்கே இருக்குன்னு பார்க்குறதுக்கு வேணுமான்ட்டு. இன்னொன்று, இன்றைக்கி நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணீங்கன்றதும் இந்த வீடியோ கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஹோப் இன்றைக்கி கேட்ட முக்கியமான, நேற்று இன்றைக்கி கேட்ட முக்கியமான கமெண்ட் எல்லாத்தையும் வந்து நான் சொல்லிட்டேன். நிறைய பேர் வந்து இன்னமும் பேசிக் டவுட் கேட்குறாங்க, அவங்களுக்கெல்லாம் நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன். உங்களுடைய ஸ்க்ரீன் டைமுக்கு வேல்யூவாக இருக்கும் நான் சொன்ன அந்த பேசிக்ஸ்ன்னு அந்த ஒரு பிளேலிஸ்ட்டை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஸோ உங்கள் ஸ்க்ரீன் டைமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய்.